ஃப்ரெண்ட்ஸ், சிந்திக்கிறாமா ஆட்டுக்குடல் போன்லெஸ் மட்டன் வச்சு ஒரு சூப்பரான வில்லேஜ் ஹாட்டாக் எப்படி செய்யுது வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமாக அட்டகாசமாக இருக்குது. இப்போ நம்ம வில்லேஜ் ஹாட்டாக் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு பெருங்குடல் தேவைப்படாது, சிறுகுடல் தான் தேவைப்படும். இன்னைக்கு நாங்கள் ரெண்டு ஆட்டோடைய சிறுகுடல், ரெண்டு கிலோ போன்லெஸ் மட்டன் இதுங்களை தான் இது செய்ய போகிறோம். நல்ல மட்டனை கைமா பண்ணி குடலில் இன்ஜெக்ட் பண்ணணும். நிறைய வேலை இருக்கு, இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல ஆட்டோட சிறுகுடலை உள்பக்கம் வெளிப்பக்கம் குச்சை வச்சு திருப்பி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ரெண்டு கிலோ மட்டன் கடையில் வாங்கும்போது கைமா பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் நமக்கு இன்னும் நைஸாக தேவைப்படுது, அதில் திரும்பவும் நல்லா கைமா பண்ணிக்கலாம். வெங்காயம் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் சீவிற மிஷினில் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். கைமா மட்டன் 2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், அடுத்து பொடிசா வெட்டி வச்ச 3 பச்சை மிளகாய், அப்புறம் சீ வச்ச 2 உருளைக்கிழங்கு, 300 கிராம் பெரிய வெங்காயம். இந்த மட்டனில் நம்ம சேர்க்கக்கூடிய எல்லா பொருளையும் எந்தளவு பொடிசா சேர்க்க முடியுமோ அந்தளவு பொடிசா சேர்த்துக்கங்க. அப்போ தான் நம்ம குடலுக்குள்ளே ஈஸியாக செலுத்த முடியும். அதே போல் இந்த மாதிரி பொடலு குச்சிகளை ரெடி பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ மிளகாயத்தில் 20 கிராம், ஜீரகத்தில் 20 கிராம், கரம் மசாலா 10 கிராம், மிளகுத்தூள் 10 கிராம் இதுங்களை போட்டுக்கலாம். கடைசியாக சிறிதளவு மல்லித்தில் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு அளவெல்லாம் கரெக்டா வருமானம் தெரியாது, ஏன்னா ஒவ்வொரு குடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா மட்டன் சேர்த்த மசாலா பாத்தீங்கன்னா 2 கிலோ கைமா அளவுக்கு தான் சொல்லியிருக்கோம், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்போ அடுத்து புனல்ல மசாலா போட்டு குடல ஏத்திக்கலாம். வாங்க முதல்ல குடல் டியூப் அடியில ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்ப இந்த புனல அடியில குடலை சொருவிக்கலாம். அவ்வளவுதான், இந்த மாதிரி இருக்கணும். இப்ப கொஞ்சமா மட்டனை போட்டு குச்சியால குத்தி உள்ள செலுத்திக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இந்த அளவு போதும். இதோட நம்ம முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியலாம், ஆனால் வெளிநாடுகளில் இது ரொம்ப ஃபேமஸ். இதை அப்படியே ஃப்ரே பண்ணி பிரெட்டுகளை வச்சு பல விதமாக சாப்பிடுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். வெளிநாடுகளில் ஹாட் டாக்ஸ் வாங்கும்போது அது எந்த மீட்டில் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துவாங்க. ஏன்னா இதை பெரும்பாலுமே பீஃப் போக்கு இதில் தான் ரெடி பண்ணுவாங்க. அதனால தான் இப்போ இதை வேக வச்சு ஃப்ரே பண்ணிக்கலாம். வாங்க ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, தண்ணி சூடாயிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ ஹாட்டாக போட்டுக்கலாம். 20 நிமிஷம் வந்தால் போதும். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆனதும் அதை அப்படியே எண்ணெயில் போட்டு சும்மா சுட சுட டொமேட்டோ சாஸில் தொட்டு சாப்பிட்டேன். அடடடா சுவையான வில்லேஜ் ஹாட் டாக் ரெடி. 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். கடையை வச்சுக்கலாம். அலையாத்தி மறைச்சிக்கலாம்னா சுத்தமான கடலெண்ணெய் சிறிதளவு ஊற்றிக்கலாம். அலையாத்தி எண்ணெய் நீங்களும் வாங்க விரும்புனீங்கன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன சூடாயிருச்சு, இப்போ ஹாட்டாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றணும், மீன் பொறிக்க மாதிரி கொஞ்சமாக ஊற்றி பொறிச்சுக்கோங்க. 5 நிமிஷம் பொறிச்சா போதும், இப்போ எடுத்துடலாம். அருமையான டேஸ்ட்ல இருக்கு. மட்டன் கட்லெட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. குடல்ல நல்ல மொறுமொறுன்னு வித்தியாசமான சுவையில இருக்கு. மறக்காம இதற்கு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.